உலகம் வியந்த உலகநாயகனின் சினிமா தொடக்கம். உலகநாயகன் இன்னைக்கு பலராலும் அழைக்கப்படுற கமலஹாசன் திரையுலகத்துல பிரவேசித்த நாள் தான் இன்னைக்கு August 12. 4 வயது சிறுவனான கமலஹாசனை ஏவிஎம் சரவணன் அவங்க அப்பாவான ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார்கிட்ட அறிமுகப்படுத்தினார். மெய்யப்ப செட்டியார் அங்கிருந்த லைட்டை அந்த சிறுவன் மேல விளச்செய்து பார்த்து முழு திருப்தியோட குழந்தை நட்சத்திரமா ஓகே பண்ணார். அந்த வெளிச்சம் தான் களத்தூர் கண்ணம்மா படத்தின் மூலம் கமலின் திரைப்பயணம் துவங்க வழிகாட்டியது. அந்த படத்துல அவர் நடிச்சதுக்காக குடியரசுத் தலைவர் கையாலேயே கோல்டு மெடலே வாங்கி அசத்தினாரு குழந்தை கமல். 1970களில் விடலை பருவமும் மெலிந்த உடலமா இருந்தாரு நம்ம கமல். முறைப்படி நடனம் பயின்றதால கொஞ்சம் நளினமும் இருந்துச்சு. அந்த சமயத்துல வெளிவந்த மாணவன் படம் தான் கமலுடைய 16 வயசுல நடிச்ச படம். மிக்கி மவுஸ் குட்டிகளா குட்டிகளா மேலிங்க ஐஸ் கட்டிகளா கட்டிகளா. கே பாலச்சந்தரோட அரங்கேற்றம் படத்துல இணையும் வாய்ப்பு நடிகர் ஜெமினி கணேசனால் ஏற்பட்டது. அந்த படத்துல வெறும் 500 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்த கமல் அது குறைவா இருக்குன்னு கருதி பாலச்சந்திர அணுகி கேட்டபோது, இப்போதைக்கு இதை வாங்கிக்கோ, இதன் பல மடங்கா நீ படத்துக்கு பல லட்சங்கள் வாங்கும் காலம் வரும் அப்படின்னு வாழ்த்தி அனுப்பினாரு. அந்த வாழ்த்து பல மடங்காகி இப்போ பல கோடிகளே வாங்கும் உச்ச நிலையை தொட்டிருக்கிறார் உலகநாயகன். 1975 வெளியான அபூர்வ ராகங்கள் படத்துல கே பாலச்சந்தரே நம்ம கமலை கதாநாயகனா உயர்த்தினார். இந்த படத்துல தான் ரஜினியும் அறிமுகமானார். அந்த படத்தின் படப்பிடிப்பின் போது ரஜினி கோட்டை இழுத்து தனது பைக்கில் ஏற்றிட்டு மலைப்பகுதிக்கு கமல் செல்லும் ஒரு காட்சி படமாக்கப்பட்டது. அதில் கமலின் துல்லியமான நடிப்பை பார்த்த ரஜினி, இந்த அளவுக்கு நாம் நடிக்க எவ்வளவு நாளாகுமோ என்று வியந்ததாக அவரே ஒரு பேட்டியில கூறியிருந்தார். கமல் நடித்த மரோ சரித்ரா தெலுங்கு படமாகவே சென்னையில 100 நாட்களை தாண்டி ஓடியது. பிறகு அது ஏக் துஜ கேளியே என்று ஹிந்தியிலும் எடுக்கப்பட்டு வெற்றியை சோதித்தது. பதினாறு வயதிலே சிகப்பு ரோஜாக்கள், கல்யாணராமன், 3ஆம் பிறை என்ற நல்ல பாத்திரங்களில் நடித்து வெற்றி பெற்று வந்த கமல்ஹாசன் அதே சமயத்திலும் கமர்ஷியலாகவும் குரு, நீயா, சகலகலா வல்லவன், தூங்காதே தம்பி தூங்காதே போன்ற படங்களிலும் வெற்றி பவனி வந்தார். நாயகன் படம் கமலுக்கு பெரிய வெற்றியையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தியது. அந்த படத்துல கமல் நடிப்பை பார்த்த சிவாஜி தன்வாயாலேயே நடிப்பில் என்னை மிஞ்சிவிட்டார் என்று தனது திறமையை பொருட்படுத்தாமலே பாராட்டினார். மேலும் நாயகன் படம் உலக சினிமாவில் மிகச்சிறந்த 100 படங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஷங்கரின் ஜென்டில்மேன் படத்துல கதையின் கருத்து வேறுபாட்டால் நடிக்க மறுத்த கமல் இந்தியன் படத்துல இணைந்து வெற்றியடைந்தார். 10 வேடங்களில் தசாவதாரம் படத்துக்காக தவமே செய்திருந்தார். விருமாண்டி விஸ்வரூபம் படத்துக்கு சில அமைப்புகள் ஏற்படுத்திய விரோதத்தால் விரக்தி அடைந்தார். கமல் நடிகர் மட்டுமல்லாமல் திரைக்கதை எழுத்தாளர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர், பாடலாசிரியர், நடன இயக்குனர் என பன்முக திறமை கொண்டவர். ஆன்மீகவாதிகளை விமர்சிக்காத நாத்திகவாதி, அரசியலுக்கு வரமாட்டேன் என்பதை மழுப்பலாக கூறி மக்களை குழப்பாதவர், அரசியல் கட்சிகள் பலவித ஆசைகள் காட்டியும் பிரச்சாரத்துக்கு வரக்கூட மறுத்துவிட்டவர். பிரதமர் மோடி தூய்மை இந்தியா திட்டத்துக்கு உதவ அறிவித்த 9 VIP-களில் கமலும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கமல் 4 முறை நடிப்புக்காக தேசிய விருதுகளும், 19 முறை பிலிம்பேர் விருதுகளும், கலைமாமணி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் என பல விருதுகளும் பெற்றுள்ளார். இன்றும் தன் வெற்றி நாயகன்தான் என்பதை மக்கள் பாராட்டை பெற்ற பாபநாசத்தின் மூலம் நிரூபித்துள்ளார். அவர் வெற்றி தொடர அவரின் சினிமா என்ற நாளான இன்று அவரை வாழ்த்துவது சினி உலகம் மகிழ்ச்சி அடைகிறது. சினி உலகம் எனி டைம் சினிமா www.siniulagam.com